அப்பதா சமையல் வாசல் இருக்கு. வணக்கம்ப்பா. இன்னைக்கு ஒரு முக்கியமான மெடிசன் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது வீட்டிலேயே இருந்து ஒரு வைத்தியம் பண்ணிக்கிறது. பாருங்க, தட்டில் வந்து வெண்டிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வெண்டிக்காயை வச்சு சுகர் எப்படி குறைக்கிறது அப்படி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இந்த வெண்டிக்காயில வந்து இன்சுலினும் மெக்னீசியமும் நிறைஞ்சிருக்குது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி ஒரு சத்து மிகுந்த உள்ள காய். இந்த காயை வச்சு நம்ம இது வந்து சர்க்கரை நோயை வந்து கட்டுக்களை கொண்டு வர முடியும். இதை வந்து எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. அதாவது சர்க்கரை நோய் உள்ளவர்களும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மட்டும் இல்லாம கன்சீவா இருக்கா பாத்தீங்களா, மாசமா இருக்கவங்களுக்கு வந்து இது டெலிவரி சுகர்னு ஒண்ணு வரும், அந்த மாதிரி இருக்கவங்களும் சாப்பிடலாம். இல்ல பெர்மனண்டாவே சுகர் இருக்குது பெண்களுக்கு ஆண்களுக்கு அப்படிங்கும் போது அவங்களுக்கும் இந்த வெண்டிக்காயை உபயோகம் பண்ணி நம்ம வந்து சர்க்கரையை குறைச்சிக்கலாம். இது இன்னும் கேட்டோம்னா, இந்த சர்க்கரை நோய் இன்சுலினை கட்டுப்படுத்துறதும் இல்லாம மூட்டு வலி உள்ளவங்களும் இந்த காயை வந்து நல்லா சாப்பிடலாம்ப்பா. ரொம்ப சத்து மிகுந்த காய். குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகும்போது இதை ஸ்நாக்ஸாவே கட்டாயம், மத்தியான நேரத்தில் அதாவது 11 மணி இன்டர்வல் டயத்துல சாப்பிட்றதுக்கு வெள்ளரிக்காய் கொடுக்குற மாதிரி இந்த பிஞ்சு வெண்டிக்காயா குழந்தைகளுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு உடம்புல வந்து மூட்டு வலிக்கு மூட்டுக்கு தேவையான சத்து கிடைச்சி போகும், ஞாபக சக்தி கிடைக்கும் அப்படிங்குன்னு நிறைய அதில் சத்து இருக்கிறதுனால இந்த வெண்டிக்காய் உபயோகம் பண்ணணும். இதுல இருக்க வலுவழுப்பு தன்மையானது வந்து உடம்புக்கு தேவையான அந்த மூட்டுகளுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குன்னு சொல்லி சொல்றாங்கப்பா. அது எல்லாருமே அறிந்த விஷயம்தான். எனக்கு இதுல இருக்க இந்த சயின்ஸ பத்தி அதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை வச்சு வெண்டிக்காய் ஒரு சிறந்த காய், சுகருக்காண்டி இல்லாம மூட்டு வலிகள் இருந்து அதாவது முடி வளர்ச்சிக்கு ஞாபக சக்திக்கு எல்லாத்துக்குமே இந்த வெண்டிக்காய் ஒரு நம்மளுக்கு ரொம்ப ஒரு நல்ல மருந்தாகவும் நல்ல காய்கறியாகவும் சமையலுக்கு தேவையான ஒரு நல்ல பொருளாகவும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை நம்ம எப்படி சுகர் உள்ளவங்க எப்படி சாப்பிடணும்னா, இதுல இருந்து ஒரு 4 ஒரு 3 பிஞ்சு வெண்டிக்காய் எடுத்துக்கணும்ப்பா. இது வாங்க இப்படி இது பண்ணும்போது நல்லா இப்படி உடையணும். இதை என்ன செய்யணும், 2 கீறிடணும். 2 கீறிட்டு நல்லா கழுவிடணும். முதல்ல வெண்டைக்காய் நல்லா கழுவிடணும். 2 நீளமாக கீறிட்டு ஒரு 150 மில்லி தண்ணியோ 200 மில்லி தண்ணியோ ஒரு டம்ளர் எடுத்துட்டு நைட்டில் நம்ம படுக்க போகும்போது ஒரு 9 மணியை போல என்ன செய்யணும், இந்த வெண்டைக்காயை அந்த தண்ணிக்குள்ள ஊற போடணும். ஒரு 3 வெண்டைக்காய் இருந்தால் போதும்ப்பா. அதாவது இந்த வெண்டைக்காயானது ஒரு 8 மணி நேரம் ஊறணும்ப்பா. ஊறினா தான் அதனோட எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால இந்த மாதிரி டம்ளரில் ஒரு 200 மில்லி தண்ணியில் இந்த பாருங்க நான் வெண்டைக்காய் ஊற போட்டு வச்சிருக்கேன். இந்த பாருங்க இந்த வெண்டைக்காய் ஊறின வெண்டைக்காய் இப்படி தூக்கி பார்த்தோம்னா விழு விழுன்னு கிட்டத்தட்ட விளக்கின மாதிரி விழு விழுன்னு இந்த தண்ணி வரும். அப்போ இதில் உள்ள சத்துப்புறம் நம்மளுக்கு இறங்கிடுச்சு அர்த்தம். இது உன் படுக்க போகும்போதே ஊறப்படணுமான்னு கேட்பீங்க. ஆமாம், அந்த 9 மணி 9:30 மணிக்கு ஊறப்பட்டாதான் அந்த வெண்டைக்காயோட சத்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீ ஊற போட்டு வச்சுக்கலேன், அப்போ தான் ஞாபகம் வரும்போதே நம்ம போட்டுக்கலாமான்னு. அப்படியே ஒரு 6 மணிக்கு போல சாயந்தரம் போல ஒரு 6 மணி 7 மணி போட்டிங்கன்னா அந்த வெண்டைக்காய் தண்ணியாவது புளிப்பு கூடிரும், கெட்டு போனது மாதிரி வாசம் வந்துடும். அதனால் நைட்டில் படுக்க போகும்போதே ஊறப்படணும். இந்த பாருங்க ஊற போட்டு வச்சுருக்கேன். இந்த பாருங்க இது வந்து சாதாரண தண்ணி பார்த்தீங்களா, எப்படி இருப்பாருங்க சாதாரண தந்தி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. இது பாருங்க வெண்டைக்காய் ஊறப்பட்ட தண்ணி வந்து நல்லா அந்த நிறம் மாறி இந்த பாருங்க விழு விழுன்னு இருக்கும். தண்ணியே விழு விழுன்னு வரும். இந்த என்ன செய்யணும், இந்த வெண்டைக்காயை எடுத்து இப்படி நல்லா கசக்கிடணும். இந்த தண்ணிக்குள்ள நல்லா இப்படி கசக்கிட்டு எல்லா வெண்டைக்காயும் ரிமூவ் பண்ணிடணும்ப்பா. ரிமூவ் பண்ணிட்டு இந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம். இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு எப்படி டேஸ்டாக இருக்கும் சொல்லி பார்த்தோம்னா, இளநி தண்ணி மாதிரி தான் இருக்கும். இளநி தண்ணி கொஞ்சம் விழுவிழுன்னு இருந்தால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இதை காலையில் சுகர் உள்ளவங்க என்ன பண்ணணும், காலையில் எந்திரிச்சோடனே பல்ல வலிக்கிட்டு எம்டி ஸ்டமக்கில் இதை குடிச்சிடணும்ப்பா. இப்போ பாருங்கள் இந்த வெண்டைக்காய் ஃபுல்லாக நம்ம எடுத்துடணும். அப்படி நல்லா அந்த தண்ணிக்குள்ள விட்டு டிப் பண்ணி இதை நல்லா ஒரு கசக்கு கசக்கிடணும். அப்படி கசக்கு கசக்கிட்டு பாருங்க எப்படி விழுவிழுன்னு வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இந்த விழுவிழுப்பு தன்மையெல்லாம் நம்மளுக்கு உடம்புக்குள்ள போகும்போது மூட்டு சம்மந்தப்பட்ட வியாதிகள்லேருந்து எல்லாமே குணமாகும். பொதுவாக இன்சுலினை வந்து கட்டுக்குள்ளே வைக்கும். அதனால தான் இந்த வெண்டைக்காயை வந்து எல்லாரும் நம்ம வந்து சாப்பிடணும்னு சொல்கிறோம். இது வந்து கிடைக்காத பொருள் கிடையாது, எல்லா ஊர்கள்லையும் எல்லா நாட்டுகள்லையும் கிடைக்கும். அதனால சக்கரை சத்து உள்ள வகை எளிமையான வைத்தியம் செய்யணும் அப்படின்னா இந்த வெண்டைக்காயை வாங்கி பயன்பாருங்க. இப்போ இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், நீங்களோட இன்சுலினை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ 250 300 அப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை இதை வெண்டைக்காயை வந்து நம்ம வந்து மருந்தாக எடுக்கும்போது கிட்டத்தட்ட 1 மாதத்துக்குள்ளே நம்ம இன்சுலின் வந்து கட்டுக்குள்ளே வந்து 80க்கு 120 வந்து நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அதனால வெண்டைக்காயை உபயோகப்படுத்தி சக்கரை சத்து உள்ளவங்க இதை மாதிரி சாப்பிட்டு பயன்பெறுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அபதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. நன்றி, வணக்கம்.